கோகுலாஷ்டமி நாளையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என கிருஷ்ணர் சொல்வதை பின்பற்றி நமது நாட்டையும் சமூகத்தையும் வளமாக்க பாடுபடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். கோகுலாஷ்டமி நாளையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் கூடிய இந்நன்னாள் அனைவரின் வாழ்விலும் புதிய ஆற்றலையும் புதிய ஊக்கத்தையும் தரும் என குறிப்பிட்டுள்ளார். ஜகார்த்தாவில் தென்கிழக்காசிய நாடுகளின் உச்சி மாநாடு மற்றும் கிழக்காசிய உச்சி மாநாடு நடைபெறும் அரங்கில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரங்கில் முன்வைக்கப்பட்டிருந்த வருகை பதிவேட்டிலும் பிரதமர் கையொப்பமிட்டார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தில்லியில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத் திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், அவர் கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பயணம் மேற்கொள்வார் என்றும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. தில்லியில் வரும் சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் G20 நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில், அதற்கான முன்னேற்பாடுகளை துணைநிலை ஆளுநர் VK சக்சேனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தில்லி விமான நிலையத்தின் அருகே G20 உறுப்பு நாடுகளின் தலைவர்களை வரவேற்கும் வகையில் சாலையோரத்தில் அந்நாடுகளின் தேசிய கொடிகள் நாட்டப்பட்டுள்ளன. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வரவேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியின் இலக்கை நோக்கி நகரும் பெருமை மிகுந்த தருணமாக G20 மாநாடு அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரதிநிதித்துவத்துக்காக போராடி வரும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தை G20 அமைப்பின் கீழ் கொண்டுவர இந்தியா காட்டி வரும் முனைப்பு பாராட்டுக்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். உலகின் புதிய உற்பத்தி மையமாக மாறுவதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் இந்தியாவுக்கு பிரகாசமாக உள்ளதாக ஃபாக்ஸ்கான் நிறுவன தலைவர் யங் லியூ தெரிவித்துள்ளார். தைபேயில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சீனாவை விட இந்தியாவில் விநியோக சுற்றுச்சூழல் அமைப்பு வேகமாக வளர்ச்சி அடையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ள கதிசக்தி விஸ்வ வித்யாலயா மூலம் விமான போக்குவரத்து மற்றும் தளவாட ஏற்றுமதியில் இந்தியா புதிய சாதனை படைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கதிசக்தி விஸ்வ வித்யாலயா மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டுள்ள ஆதித்ய L1 விண்கலம் விண்ணிலிருந்து பூமியையும் நிலவையும் படம் பிடித்து அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பூமியில் சூரிய வெளிச்சம் பட்டுள்ள பகுதிகள், இரவு நேரம் நிலவும் இருண்ட பகுதிகள் தெரிகின்றன. தொலைவில் சிறு புள்ளியாய் நிலவு தெரிகின்றது. இந்த படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. மத உணர்வு புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உத்தவ் தாக்கரே அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் அறிவுரை வழங்கியுள்ளார். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு உதயநிதி இதுபோன்ற கருத்துக்களை கூறுவது தவிர்த்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமூக நலத்துறை இயக்குநர் அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோல நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 434 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள் மற்றும் சாலைகளையும் திறந்து வைத்தார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி ஸ்கேன் மையத்தில் நோயாளிகளிடம் பணம் பெற்ற தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆய்வின் போது புகார் உறுதி செய்யப்பட்டதால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்து உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். தடை நீக்கப்பட்டுள்ளதால் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் சென்று அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். கடந்த ஒரு வாரமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாக மதுரை செல்லும் அதிவிரைவு ரயில் வருகிற 16ஆம் தேதி முதல் திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோல் மலைக்கோட்டை விரைவு ரயில் கள்ளக்குடி பழங்கானத்தத்திலும், மன்னார்குடி சென்னை விரைவு ரயில் கொரடாச்சேரியிலும், மயிலாடுதுறை மைசூர் விரைவு ரயில் புகழூர் ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து தேனி நோக்கி 30 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததால் வெளியே குதித்த ஓட்டுநர் தங்கபாண்டியன் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக பேருந்து சாலையோர முள்வேலி மீது மோதி சிறிய சேதாரத்துடன் நின்றது. இதில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர்.
சென்னை ஆவடியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த இரு தொழிலாளர்கள் விஷ வாயு தாக்கி உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலைகள் வடிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். வரும் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் அதற்கு முன் சிலைகள் தயாரிக்கும் பணிகளை முடிக்க கலைஞர்கள் திட்டமிட்டுள்ளனர். நாகப்பட்டினம் நவநீத கிருஷ்ணன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரிழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கோகுல அஷ்டமி நாளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி குழந்தைகள் கண்ணன் ராதை ஆகியோர் போல் வேடமணிந்து வந்திருந்தனர். இளைஞர்கள் உரியடித்தல் வழுக்குமரம் ஏறுதல் ஆகிய விளையாட்டுகளில் பங்கேற்றனர். கோகுலாஷ்டமி நாளையொட்டி மும்பையில் மாகாளி வேடமணிந்த பெண்கள் தற்காப்பு கலை அசைவுகளை கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர். தெருவின் இருபுறமும் நின்ற பொதுமக்கள் இந்த நடனத்தை கண்டு மகிழ்ந்தனர். மேற்கு வங்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை 40,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்று சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் வாகமனில் 3 கோடி ரூபாய் செலவில் மலைகளின் அழகை ரசிக்கும் வகையில் 40 மீட்டர் நீளத்தில் இந்தியாவின் மிக நீளமான கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் இன்று தொடங்கி வைத்தார். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் நடைபெறும் பன்னாட்டு முப்படைகளின் கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படையின் INS சுமேதா கப்பல் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தை சென்றடைந்தது. தைவானில் கரையை கடந்த ஹைக்விப் சூறாவளி புயல் சீனாவின் தென்கிழக்கில் அமைந்துள்ள புஜியான் மற்றும் கவுகான்டாக் மாகாணங்களை புரட்டி எடுத்துள்ளது. ஆயிரக்கணக்கான வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. சுமார் 3 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பல 1,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சீன அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு வரும் உக்ரைனுக்கு கூடுதலாக 175 மில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ உதவியை அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த தொகுப்பில் ரஷ்ய விமானங்கள் மற்றும் ராக்கெட்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வான் ஏவுகணைகள், ஜாவ்லின் எதிர்ப்பு கவச ராக்கெட்கள் மற்றும் பிற வெடி மருந்துகள் அடங்கும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய கடற்பகுதியில் உள்ள உலக சாதனை பயணம் மேற்கொண்டிருந்த போது சுறா மீன்கள் தாக்கியதில் பயணிகள் சென்ற ரப்பர் படகு சேதமடைந்து கடலில் மூழ்க தொடங்கியது. உயிருக்கு போராடிய உலக சாதனை பயணிகள் மூவரையும் ஆஸ்திரேலிய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் 1.5 பில்லியன் மக்களின் பிரார்த்தனை மற்றும் ஆதரவுடன் நமது கனவுகளை சுமந்து செல்லும் நீங்கள் கோப்பையை மீண்டும் நம் வசப்படுத்த வேண்டும் என்றும் இந்திய வீரர் ஷிகர் தவான் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் நாளை மறுநாள் வரை கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 10, 11 ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது.